பொதுவாக செய்தித்தாள்களில் மற்றவங்ககிட்ட கேள்விப்படுற ஒரு செய்தி, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்ற ஒரு சொல், அதை பற்றி சின்ன கருத்துக்களை இன்றைக்கி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நீதிமன்ற அவமதிப்பு, ஏன்னா இது என்ன ஆக்சுவலி, உண்மையிலே எது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு? நீதிமன்றத்தை பற்றி இல்லை கோர்ட்டில் வந்த தீர்ப்பை பற்றி எது சொன்னாலுமே அது தப்பா அப்படின்லாம் பல சந்தேகங்கள் ஒரு காமன் மேனுக்கு இருக்கிறது நியாயம்தான். எது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னா என்ன, அதுக்கு என்ன தண்டனை உண்டு என்று சொல்லுவதற்கு ஒரு சட்டம் இருக்கிறது, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் என்ன அதுக்கு பேர். ஏன் இதை கொண்டு வந்தார்கள்? நீங்கள் நீதி தேவதை சிலை அப்படின்னு பார்த்துருக்கலாம், சினிமாவிலலாம் காட்டுவாங்க, டிவி சீரியல்ஸில் கூட பார்த்துருக்கலாம், சில புகைப்படங்கள் பார்த்துருக்கலாம். நீதி தேவதனுடைய சிலை ரெண்டு அடையாளங்கள், ஒன்று கண் கட்டியிருக்கும், இன்னொன்று கையில் தராசு வைத்திருக்கும். அந்த நீதி தேவதை என்ன பொருள்? கண் கருப்பு துணியால் ஏன் கட்டியிருக்கிறார்கள் என்றால், யார் தனக்கு முன்னால் நிற்பது என்கிற பார்வை நீதிக்கு இருக்கக்கூடாது. அங்கே வழக்கு யாருக்கு இடையே வேண்டுமானாலும் இருக்கலாம், வெல்வது நீதியாக இருக்க வேண்டும் என்கிற காரணத்தினால் நீதி தேவையினுடைய கண்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. கையில் ஏன் தராசு வச்சிருக்கிறாங்க? அது ரொம்ப தெளிவான சிந்தனை. ரெண்டு பக்கமும் திருக்குறள் சொல்றதாக இருந்தால், சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை, வள்ளுவன் பேசுகிறான். சிறந்த நீதி என்பது என்னன்னா, சிறந்த தராசு, சமன் செய்து சீர்தூக்கும் கோல். ஏன்னா எல்லா தராசும் நம்ம நாட்டில் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியறதில்லை, சில இடங்களில் வேற மாதிரி கூட இருக்கு. சமன் செய்து சீர்தூக்கும் கோல், அப்போ நீதி தேவதையினுடைய அடையாளம் அதுதான். இப்போ இதனால் விளைவு என்னென்னா, வழக்கு யாருக்கு இடையில் வரும்? ஒரு ஆளுக்கு ஒரு வழக்கு இருக்குங்களா? இல்லை, வழக்குனாலே ரெண்டு பேர் இருப்பாங்க. ரெண்டு பேருக்கு இடையில் வழக்கு வரும்போது தீர்ப்பு என்னவா இருக்கும்? நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போனால் தவிர ஒருவர் தோற்பார், ஒருவர் வெல்வார். அப்போ ஒருத்தருக்கு வருத்தம் வரும், ஒருவருக்கு மகிழ்ச்சி வரும். மகிழ்ச்சி வந்தவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார், அவர் அதுக்காக நீதிபதியை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ், நீதியை நிலைநாட்டி எனக்கு நீங்கள் ஜெயிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னு நீதிபதிக்கு போய் அவர் கை கொடுத்துடலாமா? இல்லை, ஒருத்தர் தோத்துட்டார், தோத்துட்ட உடனே உங்கள் தீர்ப்புனால்தான் நான் இந்த கதி ஆயிட்டேன் அப்படின்னு ஜட்மெண்ட்டை பற்றியோ ஜட்ஜை பற்றியோ பேச முடியுங்களா? அப்புறம் நீதித்துறைன்னு ஒன்று எதுக்கு? அப்போ நீதித்துறையினுடைய கண்ணியம் காப்பாற்றப்பட வேண்டும். அவங்க வந்து நீதி தேவதையினுடைய சிலையை ஒரு மாடலாக வைத்து கண்ணை கட்டி கொண்டு தராசு போல தீர்ப்பு வழங்குகிற போது, வெற்றி பெற்றவர் மகிழ்ச்சியில் ஆரவாரித்தோ அல்லது தோல்வியடைந்தவர் அந்த தோல்வியடைந்த துயரத்திலே, கேஸ் தோற்று போன துயரத்திலே கண்ணாப்பி நான் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா நீதித்துறைக்குரிய மரியாதை இருக்காது. இது அடிப்படை. இப்போ இன்னொரு செய்தி பாருங்க. இதில் இப்போ சில பிரச்சனைகள் வரும், ரெண்டு தனிப்பட்ட நபர்களுக்கு இடையில சில சிக்கல்கள் வரலாம், இல்லை அரசாங்க அலுவலகங்கள் இல்லை தனியார் அலுவலகங்களில் பிரச்சனைகள் வரலாம். சீனியர் ஆஃபீஸர் எனக்கு இதை பண்ண மாட்டார், இல்லை எனக்கு கரண்ட் கனெக்ஷன் கொடுக்க மாட்டுறாங்க, இல்லை தண்ணி கொடுக்க மாட்டுறாங்க, இல்லை எனக்கு ப்ரொமோஷன் கொடு, இந்த மாதிரி சிக்கல்கள். இதை அரசாங்கம் ஒரு இது கோர்ட்டு ஒரு ஆர்டர் போடுது, நீ இந்த மாதிரி செய். இந்த மாதிரி செய்கிறாங்களான்னு போய் நீதிமன்றம் மறுபடியும் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒரு ஆர்டர் போட்டால் அதை ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டியதுதான். யாருக்கு எதிராக ஆர்டர் பாஸ் பண்ணாங்களோ கோர்ட்டு, அவங்களுடைய கடமை. அப்படி அவங்களுக்கு அந்த தீர்ப்பில் உடன்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணலாம்னா அப்பீல் போகலாம். கீழமை நீதிமன்றத்திலேருந்து மேல்முறையீட்டு நீதிமன்றம், அதுக்கு மேலே ஹைகோர்ட்டு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு, சிங்கிள் ஜட்ஜு, டிவிஷன் பெஞ்சு, ஃபுல் பெஞ்சுன்னு என்ன வாய்ப்பு இருக்கிறதோ அதை பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர வெளியே அந்த தீர்ப்பு விமர்சிக்கப்படக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, அந்த ஆர்டர் நீங்கள் அப்பீல் போகாத பட்சத்தில் ஆர்டரை ஒபே பண்ணியே ஆகணும். பல இடங்களில் அப்படி நடந்தால் கூட, சில இடங்களில் வந்து என்ன காரணத்தினாலேயோ டிஸ்ஒபீடியன்ஸ் ஆஃப் தி ஆர்டர்னு ஆகிடும். இவ்வளோ நாளைக்குள்ளே இவரை வேலையில் சேர்த்துக்க அப்படின்னு ஆர்டர் போடுவாங்க, இல்லை 3 மாதத்துக்குள்ளே வீட்டை காலி பண்ணி கொடுங்க அப்படின்னு ஆர்டர் போடுவாங்க.
இந்த ஆர்டரை வந்து அவங்க வேணுமே வில்ஃபுல் டிஃபால்ட்னு வச்சுக்கோங்களேன், வில்ஃபுல் டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படி இருந்தால் அது வந்து சிவில் கண்டெம்ட்னு பேர். அதாவது கோர்ட்டு போட்ட ஒரு ஆணையை நிறைவேற்ற மறுத்தால் அல்லது நிறைவேற்றாமல் இருந்தால், வேணும்னே தெரிந்து கொண்டு நிறைவேற்றாமல் இருந்தால் அது சிவில் கண்டெம்ட். அப்படிப்பட்டவர்கள் மீது நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கலாம். ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு வழக்கு விட ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு கேஸ் வந்து போட்ட உடனே நான் காம்ப்ரமைஸாக போயிடுறேன்னார். காம்ப்ரமைஸாக போயிட்ட உடனே கோர்ட்டு என்ன சொல்லுது, சரி காம்ப்ரமைஸாக போங்க, எவ்வளோ நாளைக்குள்ளே நீ பண்ணுவ அப்படின்னு கேட்குது. உடனே அவர் சொல்கிறார், நான் ஒப்புக்கொண்டபடி இன்னும் ஒரு ஒரு 10 வாரத்திற்குள்ள நான் இந்த வேலையை செய்து முடிக்கிறேன் அப்படின்னு அவர் காம்ப்ரமைஸ்க்கு வந்த உடனே கோர்ட் அந்த மாதிரி டிகிரி பாஸ் பண்ணி கேஸ் முடிஞ்சு போச்சு. இவர் என்ன நினைச்சார், கேஸ் தான் முடிஞ்சு போச்சே அப்படின்னு விட்டுட்டார். அவர் ஆர்டர் காப்பி வாங்கி யார் காம்ப்ரமைஸ்க்கு வந்த இன்னும் அதர் சைடு அவங்க வந்து நீங்கள் என்னங்க ஒத்துக்கிட்ட மாதிரி நடக்கல, என்ன அண்டர்டேக்கிங் கொடுத்தீங்களோ அது பண்ணி நீங்கள் நடக்கலையேன்னு ஒன்று கோர்ட்டில் தான் கேஸ் இல்லையே அப்படின்னு இவர் சந்தோஷமாக இருந்தார். ஏன்னா அப்பீலும் போக முடியாது காம்ப்ரமைஸ் டிகிரி. ஆனால் அவர் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு போனார். கோர்ட்டு முன்னால் அண்டர்டேக்கிங் கொடுத்து காம்ப்ரமைஸ் டிகிரி வாங்கினதுக்கப்புறம் அதை ஒபே பண்ணலன்னா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இதுக்கெல்லாம் சிவில் கண்டெம்ட்னு பேர். கிரிமினல் கண்டெம்ட்னு ஒன்று உண்டு. அது என்னன்னா நீதிமன்றங்களை பற்றியோ நீதிபதிகளை பற்றியோ அவதூறாக பேசுவது, தவறாக பேசுவது. அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், அப்போ நீதிபதிகளை பற்றியோ நீதிபதி தீர்ப்பை பற்றியோ பேசக்கூடாதான்னு. அப்படியும் இல்லை, பிரஸுக்கு அந்த உரிமை இருக்குது ஒரு தீர்ப்பை பற்றி விமர்சிக்கலாம். ஆனால் விமர்சிப்பது தனி மனிதர்களை புண்படுத்துகிற மாதிரியோ அல்லது நீதித்துறையை களங்கப்படுத்துகிற மாதிரியோ அந்த விமர்சனம் இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னும் செய்தி வருது, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை பற்றி இன்னும் விரிவாக சொல்லுங்க. ஜட்ஜஸே கண்டெம்ட் பண்ணலாம் இல்லையா, சில ஜட்ஜஸே தவறு பண்ணுறாங்களே, இப்படி சில செய்திகள் இருக்கு. நம்முடைய கான்ஸ்டியூஷன் அதை சொல்லுகிறது, ஒரு நீதிபதி தவறு செய்தால் உயர்நீதிமன்றத்திலேயோ உச்ச நீதிமன்றத்திலேயோ பாராளுமன்றத்தில் அவங்களை கொண்டு வந்து இம்பீச் பண்ணலாம் அப்படி கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஆனால் இன்னும் அந்த பேச்சுக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை இன்னும் கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணணும், மக்களுக்கு பொதுவாக தெரிய வைக்கணும்ன்ற பேச்சு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்கிறதா இருந்தால் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணால் அதை ஒபே பண்ணணும், இல்லைன்னா அப்பீல் போகணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான், ஒபே பண்ணாமையும் அப்பீல் போகாமல் இருந்தால் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகிடும். நீதிபதிகளை பற்றியோ நீதித்துறையை பற்றியோ தவறாக எழுதுவதோ பேசுவதோ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்று ஆகும். இன்னும் இதை பற்றி இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணணுன்றலாம் பேச்சு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நீதித்துறையினுடைய கண்ணியத்தை காப்பாற்றுவது என்பது நம் கையில் தான் இருக்கிறது.